தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மின்வாரியத்தில் குறிப்பாக மின்சார விநியோகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனுக்குடன் சரி செய்து சீரான மின் விநியோகம் செய்வதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று மதிப்புக்குரிய சிஎம்டி அவர்களுடைய ஏற்பாட்டில் மின்வாரியத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும், ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்ட விருதுநகர், ஈரோடு, மதுரை, மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட தூத்துக்குடி, திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் வெள்ளூர் உள்ளிட்ட இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஏற்கனவே முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஒரு மாத காலமாக சிறப்பு பராமரிப்பு பணிகள், அதாவது வரக்கூடிய மழையை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு சிறப்பு பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த ஒரு மாத காலத்தில் குறிப்பாக 15/6/2022 அன்று தொடங்கப்பட்டு 31/7/2022 வரை 1,77,910 பணிகள் சிறப்பு பராமரிப்பு பணிகளாக எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 2,147 துணை மின் நிலையங்கள் பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு சீரான மின் விநியோகத்திற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக 609,000 மரக்கிளைகள் வந்து தமிழகம் முழுவதும் அகற்றப்பட்டு மின் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 35,273 மின் கம்பங்கள் வந்து பழுதடைந்த மின் கம்பங்கள் புதிதாக மாற்றப்பட்டு இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டன. இப்படி 19 இனங்களில் ஏறத்தாழ 1,77,910 பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கினார்களும், அதிலும் குறிப்பாக நேற்று இரவு மின்வாரியத்திற்கு முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு உடனடியாக ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி அங்கங்கே இரவு நேரங்களிலும் உயர் அதிகாரிகளை பணியிலே அமர்த்தி சீரான மின் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவுகளை முதலமைச்சர்கள் வழங்கினார்கள். குறிப்பாக நம்முடைய மின்வாரியத்தை பொறுத்தவரை இந்த சிகப்பு, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு சீரான மின் விநியோகத்திற்காக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மின்கம்பங்களை பொறுத்தவரை 1,33,200 மின்கம்பங்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன. அதேபோல் மின்கம்பியை பொறுத்தவரை 10,000 கிலோமீட்டர் அளவிற்கான மின்கம்பிகள் இருப்பு இருக்கின்றன. அதேபோல் 500 kVA துணைமின் நிலையங்களை பொறுத்தவரை 85 எண்ணிக்கையிலானவை உள்ளிட்ட துணைமின் நிலையங்களிலிருந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைகளும் இருக்கின்றன. எனவே குறிப்பாக மின்வாரியத்தை பொறுத்தவரை மழைகள் எந்த அளவு பெய்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு ஏற்கனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையிலே பராமரிப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது மழை வர அந்த பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, இன்னும் 2-3 நாட்களில் வரக்கூடிய மழையும் எதிர்கொள்வதற்கு உயர் அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு அந்தந்த மாவட்டங்களில் சீரான மின் விநியோகத்திற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இரவு நேரத்திலும் உயர் அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் குறிப்பாக இந்த மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் சிறப்பு பணியை மேற்கொள்வார்கள். திருநெல்வேலி, தென்காசி என்று மாவட்டங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தென்காசிக்கென்று தனியாக ஒரு சிறப்பு அதிகாரியை நியமிக்கப்பட்டு அந்த பணிகளை செய்யக்கூடிய அளவிற்கு மாவட்டங்கள் தோறும் உயர் அதிகாரிகள் இரவு நேர பணிகளையும் கவனித்து அதற்கான சீரான மின் விநியோகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக லாரிகள் தொடங்கி தேவையான உதிரி பாகங்கள் வரை அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மின் விநியோகத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவிற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஆண்டு பெய்த மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு சரி செய்யக்கூடிய பணிகள் தொடங்கப்பட்டு ஏறத்தாழ 60 விழுக்காடு பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 12 இடங்களில் பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா 5 இடங்கள் அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய 7 இடங்கள் வந்து இந்த 5 இடங்களுடைய பணிகள் நிறைவு பெற்ற பிறகு அந்த 7 இடங்களில் பணிகள் தொடங்கப்படும். ஏன்னா ஒரே நேரத்தில் எடுத்தோம்னா எல்லா இடங்களையும் பவர் கட் ஆயிடுச்சு,
அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்ட பகுதிகளாக பிரித்து கொள்ளப்பட்டு பணிகள் எடுக்கப்பட்டன. இப்போ 5 நிறைவு பெறப் போகின்றன. மீதம் இருக்கக்கூடிய 7 பணிகள் நடைபெறுகின்றன. அதேபோல் திருநெல்வேலி கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் ஒரு துணை மின் நிலையங்கள் வந்து கடந்த ஆண்டு மழையில் வந்து பாதிப்புக்குள்ளாச்சு. அதை உயர்த்துவதற்கான பணிகள் இப்போது தொடங்கப்பட்டு விரைவாக அதுவும் நிறைவு செய்யப்பட இருக்கின்றன. எனவே இந்த மழை காலங்களை குறிப்பாக இந்த மழையை பொறுத்த வரைக்கும் எதிர்கொள்வதற்கு மின்சார வாரியம் தயாராக இருக்கின்றன. இல்லை, ஒரே நம்பர் தான் சார், மற்ற நம்பர் நமக்கு தேவையில்லை. மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம 1,000,000 ஒரு சிறப்பு செய்தி, அது 1,000,000 புகார்களை வரப்பெற்ற புகார்கள், 1,000,000 புகார்களுக்கான தீர்வுகள் காணப்பட்டு ஒரு வரலாற்று சாதனையை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து அந்த மின்னகம் மின்னுகர்வோர் சேவையுமே மிக சிறப்பாக செய்திருக்கிறது. மின்னகத்தை பொறுத்தவரை 99 விழுக்காடு புகார்களுக்கு தீர்வு செய்யப்பட்டிருக்கின்றன, தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. அதனால் என்னென்னா, மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு செய்தி, 1,000,000 புகார்கள் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுடைய புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளன. சார், சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு இங்கேயே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே தரைமட்டத்தோடு இருந்த பில்லர் பாக்ஸ் வந்து தரம் உயர்த்தப்பட்டு அந்த தரையிலிருந்து 1 மீட்டர் அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. அதே போல் பிஎன்சி மில்லெல்லாம் நம்ம போன மலையில் போய் பார்த்தோம். இப்போ அதெல்லாம் வந்து மேம்படுத்தப்பட்டு ஒரு உயர்த்தப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2,205 ஆர்எம்யூக்கள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு வரிசையாக இப்போ கொண்டு வரப்படுகின்றன. தொகுதிகள் வாரியாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக என்ன, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒரு உயர் அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த தொகுதி வாரியாக வந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பதை கணக்கெடுக்கப்பட்டு அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் எந்த பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்போ நீ திருவிக நகர் நம்ம அன்னைக்கு போயிருந்தோம். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா 10 ஆர்எம்இ பொருத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இப்படி அனைத்து தொகுதிகளிலுமே நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்றைக்கி சைதாப்பேட்டை தொகுதிக்கு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய தலைமையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. 140 இடங்களில் ஆரம்பியை பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அனைத்து தொகுதிகளிலுமே சென்னையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மழையை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கும் சரி, அல்லது கூடுதலாக அடுத்த ஆண்டு நம்முடைய மின் நுகர்வு என்பது அதிகரிக்கும். இப்போ இந்த வருஷமே 500 மெகாவாட் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றன. அதில் அடுத்த ஆண்டு தேவையான அந்த நுகர்வோருக்கு ஏற்ற வகையில் வந்து கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகளில் வந்து முன்னுரிமை கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து விநியோகத்தில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதற்கான பணிகள் 3 கட்டங்களாக அதை பிரிச்சிருக்கிறோம். 3 கட்டங்களாக பிரித்து முதல் கட்டத்தில் எந்த பணிகள் எடுத்துக்கிறது, 2ம் கட்டத்தில் எது, 3ம் கட்டத்தில் எதுங்கிறதுல முதல் கட்ட பணிகள் இப்போ நிறைவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன. 2ம் கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு அதுவும் விரைவாக முடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. மதிப்பிற்குரிய ஐயா திரு ராமதாஸ் அவர்கள், அவர்கள் கூட்டணி அங்கம் வகிக்கின்ற ஒன்றிய அரசு பிஜேபி அரசிற்கு அதனை அவர் கடிதத்தை எழுதணும். தமிழக அரசிற்கு அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கு முன்பாக அவர்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாஜக அரசுக்கு ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களுக்கு இதுபோல் வருடத்திற்கு ஒரு முறை வந்து கட்டணம் உயர்த்துவதற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு அதுபோன்ற அழுத்தங்களை கொடுக்கக்கூடாது, ஒழுங்குமுறை ஆணையங்கள் வந்து மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாருன்னா பரவாயில்ல. நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய கருத்துக்களை அவங்க பேசலாம், அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவர் பேசலாம், அவரே பேசலாம். இந்த மாதிரி வந்து வருடாந்திர கணக்கீடு, அதே போல் வந்து டெய்லியும் பெட்ரோல் டீசல் விலை மாற்றுறாங்க, அதெல்லாம் அவர் அங்கே கருத்துக்களை சொல்லலாம். ஒரு இடத்துல வந்து கருத்துக்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு போய் பேச வேண்டியவங்க பேசுறதில்ல, வெளியில் மட்டும் அறிக்கைகளும் செய்திகளும் வெளியிடுறது. நான் இது மாற்று கருத்துக்காக சொல்லலை, ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும் அதுக்காக நான் சொல்ல, தவறாக சொல்லலதில்ல, ஒரு மூத்தவர் சீனியர் நான் அதில் குறைவாக சொல்ல, தவறாக சொல்லலை. சொல்லக்கூடிய கருத்துக்கள் எந்த அடிப்படையில் இருக்கிறது, ஏன்னா இப்போ 159,000 கோடி கடன் இருக்குங்கிறத நம்ம சொல்கிறோம். நிலக்கரிகள் நம்ம வந்து 143 டாலருக்கு மிக குறைஞ்ச விலையில் நம்ம தான் வாங்கியிருக்கோம் இந்தியாவிலேயே. இது போன்ற நிகழ்வுகளையும் பாராட்டி சொன்னாங்கன்னா பரவாயில்ல. இந்தியாவிலேயே வந்து 203 டாலருக்கு ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. 203 டாலருக்கு நீங்கள் நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான உத்தரவுகள் கொடுக்கணும், ஆர்டர் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க. நம்ம 143 டாலருக்கு வாங்குகிறோம், யார் குறைவாக வாங்கியிருக்கிறோம்? ஒன்றிய அரசு 203 டாலர், நம்ம 143 டாலர், நம்ம தான் குறைவாக வாங்கியிருக்கோம். இப்போ இது போன்ற நிகழ்வுகளையும் பாராட்டி சொல்லிட்டு மற்றக்கு ரிப்போர்ட் அறிக்கை கொடுத்தாச்சு சார். அது அடுத்த கட்டத்துக்கான விசாரணைக்கான பணிகள் தொடங்கப்படுது. ஏன்னா அடுத்த விசாரணையை வந்து எந்த இடங்களில் யார் விசாரிக்கிறாங்கிறது உங்களுக்கு விரைவில் தெரியும்.
உங்களுக்கு அது வந்து அறிக்கையாக வரப்போகுது, அறிக்கையை விசாரிக்க. ஏன்னா புகார் வந்து எவ்வளவு காணாமல் போச்சுங்கிறத எடுத்தாச்சு. அந்த புகார் அடிப்படையில் வந்து அந்த அறிக்கையின் அடிப்படையில் யார் தவறு செய்தார்கள்ங்கிறது ஆய்வு செய்யணும். யார் அந்த தவறுகளை செய்தார்கள், எதனால் அந்த மாயமானது என்பதை விரிவான அந்த ஒரு அறிக்கையாக அதை தாக்க ஆய்வு செய்யணும். அதற்கான அடுத்த கட்ட பணிகள் தொடரும். நீங்கள் சொன்ன நபர் வந்து எப்போ ஈடியில் டைரக்டர் ஆனார், எப்போ வந்து ஜாயின்ட் டைரக்டர் ஆனார், அவர் எதுவும் டைரக்டராக இருக்காரா இல்லை சென்ட்ரலில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காரா? ஒன்றிய அரசில் உத்தரவு போடுற அளவுக்கு இருக்கிறதுக்கு 24,000 ரோட்டில் அரவக்குறிச்சியில் தோக்கடித்து வெளியூர் துரத்தி விட்டாங்க. ஊர் பக்கமே பார்க்க முடியல. இப்போ என்ன பொறுப்பில் இருக்காங்க ஒரு அரசியல் சார்? ஒரு 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 விஷயங்கள் சார், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லேருந்து இது வந்து இப்போ நம்ம மின்வாரியாக அரசு அலுவலகத்தில் இருக்கோம். பட் இருந்தாலும் பொலிட்டிக்கலான ஒரு கேள்வி கேட்டீங்க, தவிர்த்து அது என்னுடைய இதாக பதில் சொல்லுன்ட்டு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஒன்றிய அரசினுடைய ஒரு அரசியல் கட்சி ஒரு பொது வெளியில் ஒரு தனிப்பட்ட ஒரு இதை செயல்படக்கூடிய அமலாக்கத்துறையை இன்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவதே எந்த அளவிற்கு அந்த அமலாக்கத்துறையை ஒன்றிய அரசு அரசியலுக்காக பயன்படுத்துகிறாள் என்பதை வெட்ட வெளிச்சமாகுது. அது யாராவது நம்ம செய்திகள் போடுறோமா? அமலாக்கத்துறை என்பது ஒரு தனி பாடி, அவங்க சுயமாக செயல்படக்கூடியவங்க. பேச்சுக்கு பேச்சு நாடாளுமன்றத்துலேயும் பொதுவெளியிலையும் வந்து ஒன்றிய அமைச்சர்கள் வந்து நாங்கள் இதுலேயும் தலையிடுறதில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கட்சியோட ஒரு மாநில தலைவர் வந்து அமலாக்கத்துறை இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க இன்னார் மீது எடுக்குன்னு சொல்லும்போது அப்போ எந்த அளவிற்கு அதற்கான அழுத்தங்களை கொடுக்குறாங்க பிஜேபிங்கிறது இதில் தெளிவாகுது. எல்லாரும் இதை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய கருத்துக்கள். அதனால் இன்றைக்கி என்னென்னா ஒரு விஷயங்கள் என்னென்னா, தயவு செஞ்சு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், ஒரு யதார்த்தமாக மக்களுக்கு ஒரு பாதிப்புள்ள அல்லது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கேள்விகளை கேட்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு நாங்களும் பதில் சொல்லலாம், நீங்களும் அந்த செய்திகளை வெளியிடலாம். அரசியலுக்கு தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்கு எதையாவது பொது வெளியில் பேசக்கூடியவங்க, நான் பல முறை சொல்லிட்டேன், நான் இங்கேயே கூட சொன்னேன், நான் மின்வாரியத்தில் தவறு இருந்தால் நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யலாம், நீதிமன்றம் எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், நாங்கள் நீதிமன்றத்தில் அதுக்கான ஆவணங்களை தாக்கல் செய்வோம், எந்த விதமான காகிதமும் கையில் இல்லை, எந்த விதமான மண்டையில் மூளையும் இல்லை, ரெண்டும் இல்லாமல் இருந்துக்கிட்டு பொது வெளியில் நீங்களாம் ஒரு செய்தி போடுவீங்க, லைவில் ஒரு செய்தி போடுவீங்க, பத்திரிகையில் காலையில் ஒரு செய்தி வரும், இதுக்காகவே வந்து அரசு மீது வந்து அவதூறு பரப்புவது என்பது ஏற்புடையதல்ல. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லா திசையிலும் திரும்பி பார்க்கணும். ஒரு விஷயம் சார், சில வெற்றியாளர்களுக்குலாம் என்கிட்ட கதை கேட்க வேணாம் சார். சில அதாவது வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு எனக்கெல்லாம் வேலை நிறையா இருக்குது சார், உங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. இது முடிச்சோன்னே அடுத்த செய்தி சேகரிக்கு நீங்கள் போகணும். எங்கள் சிஎம்டி சார் ரெவியூ மீட்டிங் நான் கன்னியூ பண்ணோம். சில பேர் வெட்டியாக இருக்காங்க, எந்த வேலை வெற்றி இல்லாமல் வெட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் நான் அங்கே ஒரு கேள்வி இங்கே ஒரு கேள்வி, நான் கேட்குற கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள், அடுத்த ப்ரெஸ் மீட்லேருந்து நீங்கள் கேட்குற நபருக்கு நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். ஒன்றிய அரசு எத்தனை டாலருக்கு நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான உத்தரவு கொடுத்துருக்காங்க? தமிழக அரசு எவ்வளோ டாலருக்கு நிலக்கரி ஒரு டன் இறக்குமதி செய்கிறாங்க? ரெண்டுக்கும் ஏன் இந்த வித்தியாசம்? பிஜேபி நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் ஏன் கேஸ் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தலை? ஏன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தலை அப்படிங்கிறத நீங்கள் கேளுங்க. அதுக்கு சரியான பதில் வாங்கிட்டு எங்கிட்ட அதுக்கடுத்து அந்த நபர் சம்மந்தப்பட்ட கேள்வி கேளுங்க. இல்லைனா என்னென்னா, ஒரு நீங்கள் இன்னொருத்தருக்கு யாருக்கும் நீங்கள் ஒரு விளம்பரம் தேடித்தரதாக தான் நான் நினைக்கிறேன். அதுதானே விளம்பரத்துக்காக, வெற்று விளம்பரத்திற்காக நீங்கள் அங்கே ஒரு செய்தி, அதை கேட்டுட்டு இங்கே ஒரு செய்தி. ஆவணம் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள் சார், நான் தயாராக இருக்கிறோம். கையில் ஆவணம் இருந்தால் கொடுக்க சொல்லுங்கள், தயாராக இருக்கும். எந்த விதமும் அதாவது என்ன சார், உள்ளாட்சி அமைப்புகளும் சரி மற்ற அரசினுடைய மற்ற துறைகளும் சரி நமக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை என்பது ஏறத்தாழ 3,000 கோடி அளவுக்கு இருந்துச்சு. இப்போ இதை தொடர்ச்சியாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ச்சியாக மாதந்தோறும் அதற்கான ஏற்கனவே இருந்த நிலுவைத் தொகைகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன. வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான நிலுவைத் தொகையும் இல்லாத அளவிற்கு முழுவதும் வழங்கப்பட வேண்டும் என்று மற்ற துறைகளுக்கும் முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தொகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ இப்போ ஒரு 1,800 கோடி அளவுக்கான நிலுவைத் தொகைகள் இருக்குது. அது மாதம் மாதம் வரக்கூடிய தொகைகள் வந்து வழங்கப்பட்டு வருகின்றன. இது தோராயமாக சொல்கிறேன் சார், 1,800 கோடிங்கிறது மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகின்றன. என் சார், அந்த கடலில் காற்றாலை அமைக்கக்கூடிய திட்டத்திற்கு முதலீடு தொகை என்பது கூடுதலான தொகைகள், அதாவது தரையில் அமைப்பதற்கும் கடல் நீரில் அமைப்பதற்குமான
அந்த முதலீடு என்பது கூடுதலான தொகை. அதற்கான உற்பத்தி செலவும் என்பது நாங்கள் நேரில் வந்து சிஎம்டி சார் நாங்கள்லாம் ஆய்வு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதற்கான உற்பத்தி செலவும் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் அளவிற்கு வருகிறது என்ற கருத்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எடுத்து சொன்னாங்க. அதன் பிறகு சம்பந்தப்பட்ட முழு விவரங்களையும் நாங்கள் அந்த அறிக்கையில் கேட்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டமான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம ஏற்பட்டிருக்கிற இழப்பு, கட்டக்கூடிய வட்டி இதெல்லாம் நம்ம சமாளித்து மின்வாரியம் நல்ல ஒரு தரமான தடையில்லா மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான நிதிகளையும் கொடுக்குறாங்க. ஒரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வரலாற்றில் ஒரே வருஷத்தில் 9,48 கோடி ரூபாய் அரசினுடைய நிதிகளை கொடுத்து மின்வாரியத்தை காப்பாற்றியவர் முதலமைச்சர் தளபதி அவர்கள். இப்போ மின்கட்டண மாற்றத்திற்கு பிறகு 3,500 கோடி கூடுதலாக கொடுக்குறாங்க. 12,500 கோடி மின்சார வாரியத்திற்கு அரசினுடைய பணத்தை மானியமாக கொடுத்து மின்வாரியம் காப்பாற்றப்படுகிறது. பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து ஒவ்வொரு துறைகளையும் மாநில முதலமைச்சர்களே ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நேரில் கண்காணித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்துட்ருக்காங்க. நான் வந்து ஆளுநர் மாளிகையில் உறுதிமொழி எடுக்கும்போது என்ன சொல்லி எடுத்திருக்கேன், நான் இப்போ என்ன கேட்டேன், சில வேலை வெட்டி இல்லாத நபர்கள் சொல்கிறவங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் முன்னாடி தான் நான் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டேன். என்ன பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டோம்? அப்போ அது நீங்கள் திருப்பி அந்த இடத்துல உங்களுடைய பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கணும், சார் அவங்க அமைச்சர், அவர் வந்து என்ன உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க பதவி ஏற்கும் போது, எப்படி அவங்க வந்து ஆவணங்களை வெளியிட முடியும்னு கேட்கணும். ஆனால் அது சம்மந்தமாக யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ மின்கட்டம் எப்படி சார் நீங்கள் என்ன, நான் என்ன உறுதிமொழி எடுத்திருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், வெளிப்படைத்தன்மை பல ஆவணங்களை வெளியிட்ட நீங்கள் அந்த வேலை வெட்டி இல்லாத நபர் வந்து இந்த ஆவணங்களையும் வெளியிட வேண்டியதானா? எல்லாமே என் கையில் இருக்குது, புற ஆவணங்கள் கையில் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க 2 அரசுகள் சம்பந்தப்பட்டது, ஒழுங்குமுறை ஆணையம் சம்பந்தப்பட்ட கோப்புகளை வெளியிட சொல்கிறதே வந்து ஒரு தவறான செய்தி, தவறான தகவலை, தவறான முன்னுதாரணம். அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, தயவு செஞ்சு அடுத்த முறை நீங்கள் சந்திக்கும் போது இன்னொரு கேள்வியும் கேளுங்கள். தமிழ்நாட்டில் மின்கட்டணத்தை பற்றி பேசுனீங்களே, நீங்கள் காக்கி சட்டை போட்டு பணிபுரிஞ்ச அங்கே பேசும்போது பேசின வார்த்தைகளை எல்லாம் எப்படி வந்து நீங்கள் அந்த மாநிலத்துக்கு ஆதரவாக பேசுனீங்க? அந்த மாநிலம் நீங்கள் ஆளுறீங்க, உங்கள் கட்சி ஆளுது, அங்கே மின்கட்டணம் எவ்வளோன்னு கேட்டுட்டு பக்கத்தில் விட்டுருக்கிற பார்டர் தானே அது, எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ நீங்கள் சொல்லுங்கள். அது யாருமே கேட்கலையே எல்லா இடங்களும் தவறாக சொல்லு சார். என்னென்னா உங்களுடைய பத்திரிகையாளர் அங்கே இருக்காங்க, நீங்கள் அங்கே இல்லைண்ணா, உங்களுடைய பத்திரிகையாளர் அங்கே இருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே இருக்காங்க, அவங்க கேட்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் மின்கட்டணம் அதிகன்னு சொல்லி பேசி பேட்டி கொடுக்கும்போது, இப்போ கர்நாடகாவில் எவ்வளோ சார் மின் கட்டணும், இதை விட குறைவாக இருக்கா கூடுதலாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பதில் வரும். என்ன அதுக்கான திரும்ப என்ன கேள்வி வரும்? நீங்கள் கோபாலபுரமானு கேட்பாங்க, இல்லை நீங்கள் சன் டிவியான்னு கேட்பாங்க, இப்படி தான் கேட்பாங்க. ஒருத்தர்கிட்ட சரக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா, மண்டையில் மூளை இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது வந்து எதிர்வினையாக உங்கள் மேலே திரும்பி வரும். அதுக்கடுத்த உச்சகட்டமாக என்ன போகணும், 500,000 வரும். ஒரு மோசமான சார், உப்பூர் அனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம வந்து வடசென்னை அனல் மின் நிலையம் Stage 3, அதாவது அதுவும் இப்போ பணிகள் விரைவாக நடந்துகிட்டு இருக்கு, டிசம்பருக்குள்ளே பணிகள் முடிய போகுது. எண்ணூரை பொறுத்தவரைக்கும் 2024 உற்பத்தியை தொடங்குவதற்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றன. உடன்குடியை பொறுத்தவரைக்கும் பணிகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உப்பூரை பொறுத்தவரைக்கும் இப்போ போர்டு மீட்டிங்க்கு இப்போ வருது, போர்டு மீட்டிங் அப்ரூவல் பண்ணி அதே இடங்களில் தான் பணிகள் தொடங்குவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அங்கேயே தான் பணிகள் தொடங்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு 3,000 கோடி அளவிற்கான செலவினங்கள் செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து மீதம் இருக்கக்கூடிய பணிகள் அங்கே தொடர்வதற்கான அறிக்கைகள் தான் வந்திருக்கு. அந்த அடிப்படையில் வந்து அங்கே தொடங்குவதற்கு போர்டு முடிவெடுக்கும். இல்லை, ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி தான் அந்த கமிட்டி முடிவு எடுத்திருக்காங்க. ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போனால் எவ்வளோ வரும், ஏற்கனவே பண்ண செலவை இப்போ 1,000 கோடி நம்ம செலவு பண்ணிட்டோம், இந்த பணத்தை நம்ம வந்து ரத்து பண்ணினா அதனால் என்ன இழப்புகள் வரும் அப்படிங்கிறது கணக்கெடுத்து தான் பண்ணியிருக்கு. நான் ஏன்னா மின்கட்டணத்தினுடைய அறிக்கையை நாங்கள் இங்கே சொல்லும்போது சொன்னோம், அதாவது 2006-2011 அறிவிக்கப்பட்ட திட்டங்கள், அதற்கு பிறகு தொடங்கப்பட்ட திட்டங்கள்லாம் முடிக்காத காரணத்தினால 12,600 கோடி அளவுக்கு கூடுதல் வட்டி வந்திருக்குன்னு சொன்னோம். இப்போ உரிய காலத்தில் அந்த திட்டங்கள்லாம் முடிச்சிருந்தால் இவ்வளோ வட்டிகள் வந்திருக்காது. அதனால தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து இப்போ இனி புதுசாக நம்ம எதுவுமே வந்து தெர்மல் பிளான்ட்டு போக முடியாது, போகக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை. இருக்கக்கூடிய தெர்மல் பிளான்ட் முழுவதுமாக முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து சோலாரு, விண்டு, ஹைட்ரோ இந்த லெவலில் தான் நம்முடைய மின்சார வாரியம் நடவடிக்கைகள் எடுத்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ செயல்பட தொடங்கியிருக்கு.
அதனால தான் 6000 மெகாவாட் சூரிய மின் அந்த பூங்கா அமைப்பதற்கான மின் உற்பத்தி பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹைட்ரோவில் வந்து 10500 மெகாவாட் உற்பத்தி செய்வதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான டிபிஆர் தயாரிக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு. அதாவது என்னென்ன சார், இப்போ ஏற்கனவே மின்னகம் மின் நுகர்வோர் செய்யும் வந்து முதலமைச்சருடைய திருக்கங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு 10 லட்சம் புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. பொதுவாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான தரவுகள் என்பது இப்போ 3.5 கோடி பேர் இருக்காங்க சார் மின் இணைப்பு கொடுக்கப்பட்ட நுகர்வோர். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடியே 15 லட்சம் பேருக்கான தரவுகள் தான் நம்ம கையில் இருந்துச்சு. இப்போ ஏறத்தாழ 100 விழுக்காடு நிறைவு செய்யப்பட்டிருக்குன்னா இது மாதிரி மேம்படுத்தக்கூடிய பணிகள் வந்து நவீன காலத்துக்கேற்ப மேம்படுத்தக்கூடிய பணிகள் இருக்குது. குறிப்பாக மின்னகமே பார்த்திங்கன்னா இப்போ ஆப்பு ரிலீஸ் பண்ணுவதற்கான அடுத்த கட்ட பணிகள் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து இந்த மலையினுடைய பணிகள் முடிக்கப்பட்ட பிறகு நிறையா மேம்படுத்தக்கூடிய பணிகள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. நம்முடைய சொந்த மின் தேவையில் 1/3 மட்டுமே தமிழ்நாடு மின்சார வாரியம் சொந்தமாக உற்பத்தி செய்கின்றன. 2/3 மின்சாரம் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன. தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யக்கூடிய மின்சாரத்தையும் மின்வாரியத்தினுடைய கணக்கிலே சேர்த்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மின்மிகை மாநிலம் என்ற ஒரு மாயை தோற்றத்தை கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கினார்கள். தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் என்று கடந்த ஆட்சியில் இருந்திருந்தால் 450,000 விவசாயிகள் மின் இணைப்புக்கு பதிவு செய்து காத்திருந்தார்கள். அவர்களுக்கு மின் இணைப்பை வழங்கியிருக்கலாம். பல முறை நாங்கள் இதை எடுத்து சொல்லிட்டோம். அதனால் கடந்த ஆட்சியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் முற்றிலும் தவறானது. 400,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுத்துட்டு மின்மிகை மாநிலம்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. அதிக விலை கொடுத்து தனியார்கிட்ட மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சுட்டு மின்மிகை மாநிலம் எப்படி சொல்லி எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நல்ல ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க. நல்ல வேலை வந்து நானும் சொல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும், யாராவது கேட்பீங்கன்னு நினச்சேன். தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் மின்சார வாரியத்தினுடைய அந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு குழு அமைப்பதற்கான அனுமதிகளை உத்தரவுகளை கொடுத்திருக்கின்றார்கள். விரைவில் அதற்கான குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்கக்கூடிய நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது. குழு அமைப்பதற்கு இந்த 2-1 நாட்களில் குழு அமைக்கப்பட்டு அறிவிப்புகள் வர இருக்கின்றன. அதன் பிறகு தொழிற்சங்க பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படும். சார், ஒரு நேரத்தில் 60 கால் பேசலாம் சார். அதனால தான் எப்போ பேசினாலுமே ஒரே நேரத்தில் 60 பேர் லைனில் இருந்து பேசலாம். 61வது கால் வரும்போது நம்ம கால் வெயிட்டிங்கில் தான் இருக்கும். 1 நம்பர் கால் கட் ஆகும் போது 61 அப்படியே கனெக்ட் ஆகிரும். அதனால் வந்து சார் அது குறிப்பிட்ட நேரங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் வரக்கூடியது தான். இப்போ நீங்கள் என்ன, அது 100 பேரை 100 காலாக மாத்திரம்னு வச்சுக்கலாம். இன்னும் 40 பேர் நம்ம ஸ்டாஃப் எடுக்கணும். 3 ஷிஃப்ட்டுக்கு 120 பேர் நம்ம எடுக்கணும். அதனால தான் வந்து சில நேரங்கள் இப்போ நம்ம கீழே போனோன்னா 60 பேர் இருக்கிற இடத்துல 20-25 பேர் தான் கால் அட்டன் பண்ணுறாங்க. மீதிலாம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அது ஒரு சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் அதுதான் இப்போ ஆப்பு ரெடி பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஆப்பில் அதில் புகார் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி கால் பண்ண வேண்டிய அவசியங்கள்லாம் அது விரைவாக இப்போ நம்ம மனு முதலமைச்சருடைய திருக்கறனால அதுவும் நடைமுறை கொண்டு வர இருக்கின்றன. சார், மின்கட்டண உயர்வை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றன. 2,37,00,000 பேரில் 1 கோடி பேருக்கு எந்த விதமான மின்கட்டண உயர்வும் இல்லைன்னு மிக தெளிவாக சொல்லியாச்சு. அடுத்த 63 லட்சம் பேருக்கும் ஒரு மாதத்துக்கு 27.50 ரூபாய் தான் உயர்வு. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கூட உயர்த்தப்படலை. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 28 லட்சம் பேர்த்துக்கு 72.50 ரூபாய் அந்த அளவுக்கு தான் உயர்வுகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் வந்து மின்கட்டண உயர்வுகளை பற்றி மறுபரிசீலனை என்பது பற்றி, அதாவது ஒரு நலிவடைஞ்ச மூடக்கூடிய திவாலாகக்கூடிய நிலையில் இருந்த ஒரு மின்சார வாரியத்தை மேம்படுத்தக்கூடிய பணிகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய தடையில்லாத தரமான மின்சாரம் வழங்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மின்வாரியம் இறங்கியிருக்கு. அதனால் இந்த அறிவிப்புகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் எதுவும் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் வந்து மிக தெளிவாக சொல்லிடுறேன், மொத்தமே 2,37,00,000 பேர் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடியவங்க. இதில் 1 கோடி பேர், அடுத்து 63 லட்சம் பேர், அடுத்து 28 லட்சம் பேர், இதெல்லாம் வந்து 1 கோடி பேர் பாதிப்பே இல்லாமல் இருக்குது. உயர்வே இல்லை, அரசே மானியம் கொடுத்துருது.
அதுக்கு அடுத்த 63 லட்சம் பேர்த்துக்கும் ஒரு யூனிட்டுக்கு 4000 ரூபா நம்ம நிர்ணயம் பண்ணால் 2.5 ரூபா அரசு மானியம் கொடுத்துருது. முதல்ல 1 ரூபா தான் இருந்தது அரசு மானியம், இப்போ 1.5 ரூபா சேர்த்து அரசு மானியம் கொடுக்குது. அதனால் பாதிப்புகள் இல்லை. சார், வாடகை வீட்டுக்காரங்களுக்கு வந்து அந்த மாதிரி புகார் நீங்கள் மின்னகத்துக்கே சொன்னால் கூட சம்மந்தப்பட்ட ஏஐ அனுப்பிச்சு விட்டு இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனுப்பிச்சுட்டு நாங்கள் பார்த்துட்டு ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். இல்லை சார், நீங்கள் எந்தெந்த இடங்கள் புகார்னு சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமாக வந்து சார் வாடகை வீடுகளை பொறுத்த வரைக்கும் அதாவது வாடகைக்கு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கான கூடுதல் மின் இணைப்பு கொடுப்பதற்கு வசதி இருக்குது. அவங்க அடிஷ்னலாக சர்வீஸ் வாங்கி அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு கட்டணம் குறைவாக வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் யாராவது வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு சர்வீஸ் வாங்கி எல்லா வீடுகளுக்கும் அடிஷ்னலாக மீட்டர் வச்சு பண்ணா கூட எனக்கு மீட்டிங் முடிச்சுட்டு 2 இடங்கள் நீங்கள் கொடுங்க. மீட்டிங் முடிச்சு எனக்கு 2 இடங்கள் கொடுங்க. முதல்ல நாங்கள் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு நடவடிக்கை எடுத்துறோம் கண்டிப்பாக. முப்பத்தொன்னாம் தேதி தானே சார் முடிஞ்சுது, இன்னும் 2 நாட்கள் அது புதிய இயக்குநர்கள் வந்து பொறுப்பு எடுத்துருவாங்க. இன்னைக்கு மின்சாரத்துறை நீங்கள் கேட்க வேண்டிய துறை டாஸ்மாக்னா அங்கே கேட்டலாம்.